Rohini, a stepping stone to success. Rohini College of Engineering and Technology, near Anjigramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. அரியலூரில் சுற்றித் தெரியும் சிறுத்தையை பிடிக்க 24 கேமராக்களை பொருத்தி வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். சிறுத்தை நடமாட்டம் குறித்து நமது செய்தியாளர் செந்தில்குமார் அளிக்கும் தகவல்களை பார்க்கலாம். அரியலூர் மாவட்டத்தில் நேற்று முன்தினம் இரவு 9 மணி அளவில் பார்த்தீங்கன்னா, செந்துறையில் உள்ள அரசு மருத்துவமனையில் சுற்றுச்சுவரை ஒரு சிறுத்தை ஏறி குவிப்பதாக அங்குள்ள பொதுமக்களும் தெரிவித்தாங்க. இதனையடுத்து வனத்துறை மற்றும் காவல்துறையினர் வந்து அங்கு உள்ள சிசிடி கேமராவை ஆய்வு செய்த பொழுது சிறுத்தை வந்து சரியாக 9 மணி அளவில் அந்த காம்பவுண்ட் சுவரை ஏறி குறிப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அரியலூர் மாவட்டத்தில் சிறுத்தை இருப்பது என்பது உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, தஞ்சாவூர், நாகை உள்ளிட்ட வனத்துறை அலுவலர்கள் வந்து அரியலூரில் வந்து நேற்று காலை முதல் வந்து தேடுதல் பணியில் வந்து ஈடுபட்டாங்க. இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 24 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டது. இதனை தொடர்ந்து நேற்று முழுவதும் வந்து அந்த சிறுத்தை எங்கே சென்றிருக்கும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து அவர்கள் வந்து ஒரு தேடுதல் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தாங்க. இந்நிலையில் நேற்று மதியத்திற்கு பிறகு நின்னியுவை சேர்ந்த வீரன் காலனி தெருவில் உள்ள வெங்கடாச்சலம் என்பவருக்கு சொந்தமான இடத்தில் வந்து அங்குள்ள தேங்கி உள்ள தண்ணீரை வந்து குடிப்பதற்கு சிறுத்தை வந்தது தெரிய வந்தது. இதை வந்து பார்த்திங்கன்னா அங்கே சிறுத்தையோட கால் தடம் வந்து பதிவாயிருந்தது. இதனையடுத்து அங்கே வனத்துறைக்கு வந்து தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் அந்த இடத்துக்கு சென்று அது சிறுத்தையின் கால்தடம் என்பது உறுதி செய்தனர். இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியிலிருந்து உள்ள ஓடைகள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் உள்ளிட்ட வஞ்சினாபுரம், அப்புறம் குழுமூர் ஓடை, அப்புறம் வந்து வங்காரம் ஓடை உள்ளிட்ட ஓடைகளில் வந்து பகுதியில் வந்து வனத்துறையில் வந்து கூண்டுகள் அமைச்சார்கள். இந்த 3 கூண்டுகள் அமைக்கப்பட்டது. அதில் வந்து பன்றி மற்றும் ஆடுகளை வந்து அந்த வச்சுருந்தாங்க சிறுத்தை பிடிப்பதற்கு. ஆனால் வந்து சிறுத்தை வந்து இன்று காலை வரை வந்து அந்த ஆடுகளை தின்பதற்காக அந்த கூண்டில் வந்து அகப்படலை. அரியலூர் மாவட்டத்தில் ஓடைகளை பாதையாக கொண்டு செல்லக்கூடிய அந்த சிறுத்தை அந்த கண்காணிப்பு கேமராவில் சிக்கியிருக்கா, அந்த பதிவாயிருக்கா அப்படிங்கிற நோக்கத்திலும், மேலும் வந்து நம்மிடம் வந்து வனத்துறை அலுவலர் தெரிவித்தப்ப என்ன தெரிவிச்சாங்கன்னா, இந்த சிறுத்தை தற்பொழுது செல்லக்கூடிய பாதை வந்து பார்த்திங்கன்னா பச்சைமலை நோக்கி செல்வதாகவும் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது இதனுடைய பாதை வந்து அதை நோக்கி தான் செல்கிறது அப்படிங்கிறதாகவும், தற்பொழுது இல்லை இந்த சிறுத்தை வந்து மாட்டாத காரணத்தினால் அரியலூர் மாவட்டத்தில் பிற பகுதிகளுக்கு சென்றிருக்கலாமா அப்படிங்கிற நோக்கத்திலையும் வந்து பண்ணுறாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இவர்கள் செந்துறையை மையமாக கொண்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டருக்கு சுற்றளவு ஒரு சுற்றுவட்டத்தில் வந்து இவங்க கேமரா பொருத்தியிருக்காங்க. எப்படி இருந்தாலும் இந்த சிறுத்தை வந்து எந்த பக்கம் சென்றாலும் அந்த கேமராவில் பதிவாகாமல் செல்லக்கூடிய நிலை ஏற்படாது என்னவும் நம்மளோட வந்து வனத்துறை தெரிவிச்சிருக்காங்க. அரியலூர் வந்து புதுத்தலைமைக்காக செய்தியாளர் செந்தில்குமார். Rohini College of Engineering and Technology, near Anjigramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.